அன்பான காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 10 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாயிருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் இஸ்ரவேலனாகிய நாபோத்தோடே பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாய் கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். தியானம். புத்தியுள்ள ஸ்திரீயே புகழப்படுவாள். ஒரு சிறுபிள்ளைத்தனமான தன் கணவனின் செய்கையை ஆகாபின் மனைவியாவது நல்ல முதிர்ச்சியோடு கையாண்டிருக்க வேண்டும். அவளும் அதை செய்யவில்லை, மேலும் மோசமான காரியங்களையே செய்கிறாள். நான் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுப்பேன் என்கிறாள். நாபோத்தை கொலை செய்ய திட்டம் தீட்டுகிறாள். அதுவும் உபவாசம் என்னும் பெயரில் மனிதர்களை கூடி வரச் சொல்லுகிறாள். தன் கணவனின் பெயரால் கடிதங்களை எழுதி ஆகாபின் முத்திரையையும் போடுகிறாள். எவ்வளவு துணிகரமான செயல் இது! இன்றும் இல்லற வாழ்வில் மனைவிகளின் பங்கு மிகவும் முக்கியம் வாய்ந்தது. கணவர்களின் மனநிலை சரியாய் இல்லாத நேரங்களில், அவர்கள் சலிப்பாய் கோபமாய் இருக்கும் நேரங்களில், அவர்கள் தங்கள் தவறை காண முடியாமல் இருக்கும் நேரங்களில், நாம் தான் ஜபத்தோடும் தயவுள்ள போதகத்தோடும் நம் கணவரை அணுக வேண்டும். அவர்கள் தவறை அன்பாய் சுட்டிக்காட்டி அமைதிப்படுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு நாமும் சேர்ந்து தவறு செய்ய முன்வரக்கூடாது. 2வது, நாம் பிரச்சனைகளை நம் கையில் எடுத்து சுயபலத்தில் அதை சரி செய்ய முற்படுதல் நல்லதல்ல. ஏசபேல் சொல்லுகிறாள், நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்கிறாள். ஆகாபின் முத்திரையை அவள் உபயோகித்து அவனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறாள். நாம் நம் கணவரின் அலுவலில் தீங்கை விளைவிக்கும் விதத்தில் குறுக்கிடுதல் மிக ஆபத்தானது. நாம் நினைத்து நம் கணவரை உயர்த்தவோ மேன்மைப்படுத்தவோ முடியாது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் கர்த்தரால் மட்டுமே முடியும். யாரிடத்திலிருந்தும் எதையும் அவர் விருப்பமில்லாமல் அபகரிப்பதும் நல்ல செயல் அல்ல. அப்படி தீமையான வழியில் அபகரித்து அதை ஆகாபுக்கு கொடுத்து அவனை மகிழ செய்து விடலாம் என்று அவள் சுயநலமாக எண்ணியதும் தவறானதே. தவறான முறையில் வரும் எந்த உயர்வும் செல்வமும் நமக்கு ஆசீர்வாதம் தராதே. நாபோத்தை கொல்லும் அளவுக்கு அவள் சென்று விட்டாள். இந்த செய்கை அவளுக்கும் அவளது கணவருக்கும் அவளது தலைமுறைகளுக்குமே பெரும் தீமையை கொண்டு வந்தது. மனைவிகள் கர்த்தரால் பெரும் நோக்கத்தோடு திருமண பந்தத்திற்குள் சேர்க்கப்படுகிறார்கள். நம் குடும்பத்தை நாம் கர்த்தருக்குள் நடத்தும்படி, கர்த்தரின் உதவியோடு நடத்தும்படி பெரும் பொறுப்பை பெற்று இருக்கிறோம். நாம் ஏசபேலை போல குறுக்கு வழியிலும் வன்முறையினாலும் நம் குடும்பத்தை நடத்தாமல், நம் கணவனின் அதிகாரத்தை நாம் எடுத்து அதை தவறாக பயன்படுத்தாமல், கர்த்தருடைய ஞானத்தை கொண்டு அவருடைய ஆலோசனையின்படி நல்ல வழியில் நம் குடும்பத்தை நடத்த வாஞ்சிப்போம். நமக்காக
நம் குடும்பத்திற்காக, நம் கணவருக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்வோம். நாம் சந்திக்கும் சவால்கள், போராட்டங்கள் யாவும் நம் சுய பலத்தால், நம் சுய புத்தியால் நாம் மேற்கொள்ள முற்படும் பொழுதுதான் நாம் தோல்விகளையும் கெட்ட பெயர்களையும் சம்பாதித்துக் கொள்கிறோம். கர்த்தரிடத்தில் வந்து முழுமையாய் சரணடைவோம். நம் செய்கைகளை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நம் கணவருக்கும் நம் குடும்பத்திற்கும் ஆபத்தை விளைவிக்கும் பெண்ணாக அல்ல, நல்ல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் பெண்ணாக, தாயாக, மனைவியாக நாம் இருப்போம். அப்பொழுது நம்மை புத்தியுள்ள ஸ்திரீ என்று உலகமே மெச்சிக்கொள்ளும். நாம் நம் கணவராலும் நம் பிள்ளைகளாலும் புகழப்படுகிற பெண்களாக மாறுவோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நான் புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்து என் வீட்டை உம்மீது கட்ட விரும்புகிறேன். நானும் என் குடும்பமும் உம்மை மகிமைப்படுத்தும் குடும்பமாக, உமக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்யும் அப்பா. என் கணவருக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் ஆசீர்வாதத்தை மட்டுமே கொண்டு வரும் மனைவியாக இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.